ஜன இடம் எடுக்கிறீங்க, தாராளமா வந்து வரலாம். நிறைய வந்து வச்சிருப்பாங்க இந்த சந்தையில. ரெண்டுமே வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு ஆச்சு? ரெண்டும் 23,500. எவ்வளவு சொன்னீங்க? ரெண்டும் 21 கேட்டாங்களா? குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும். இந்த சந்தை வந்து வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு 5 மணியிலிருந்து ஒரு 10 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் மிகப்பெரிய ஒரு ஆட்டு சந்தை, எல்லா வகையான ஆடுமே வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க. அப்படியே வந்து என்ன மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன ரேட்டுகளை வந்து மார்க்கெட்ல வந்து போதும், அப்படியே வந்து போய் பார்ப்போம். யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து பார்க்க முடியும். அப்படியே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து குந்தாரப்பள்ளி சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாரம் புரட்டாசி மாசம் தான் முடிய போகுது, சரியான கூட்டம் இந்த வாரம் வந்து சந்தை. வழக்கம் போல வந்து பழைய மாதிரி வந்து சந்தை வந்து கூட்டிடுச்சு. குந்தாரப்பள்ளி சந்தை நிறைய வந்து கிடாங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிடாங்கு, ஆடுங்க, குட்டிங்க எல்லாமே வந்து இருக்கு. அப்படியே வந்து பார்ப்போம். இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும். கிடா வந்து எப்படி இருக்க பாருங்க, ரெண்டு கிடாவும் வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜோடி வந்து 35,000 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்னும் 17.5 அந்த ரேஞ்சில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க ஆடுங்க, நிறைய வந்துருக்கு ஆடுங்க. நான் இவங்க எல்லாம் வந்து புடிச்சிட்டு போறாங்க. எல்லாம் வந்து கிடா குட்டிங்களாட்டுங்கிற 5 குட்டி வந்து இருக்கு. பல்லு போடாத கிடா குட்டிங்க. எல்லாம் வந்து ஒரே சைஸ் 5. ஒன்னும் 13.5 வந்து சொல்றாங்க. 13.5 சொல்றாங்க. அவங்க 10க்குள்ள வந்து கேக்குறாங்க. ஒவ்வொன்னும் ரேஞ்சும் சின்ன சின்ன ஆடுங்க. ஒரு 5 மீடியம் சைஸ் கிட்ட இருக்கு. 2 வளர் குட்டி, பட்டை குட்டி போல 2.
குட்டி கொஞ்சம் மீடியமா இருக்கு. ரெண்டா போட்ட குட்டியா? ரெண்டா போட்டதா. எவ்வளவு ரெண்டா? 10 ரூபா கொண்டா. 10 ரூபா 10,500 ரெண்டுமே போட்ட குட்டி. நிறைய இருக்குங்க ஆடுங்க இந்த வாரம். கிடா குட்டி, வளர்ப்பு குட்டி. ஒன்னுக்கு கொம்பு இருக்கு, ஒன்னுக்கு கொம்பு இல்ல. ரெண்டும் கிடாவே வேணாம். இந்த வந்து கிடா குட்டி தான், கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து இருக்குங்க. ஒன்னு போடி, ஒன்னு கொம்பு. கேட்டு பாப்போம் எவ்வளவு சொல்றாங்க. ரெண்டும் எவ்வளவு சொல்லுங்க? ரெண்டும் ரெண்டும் 18,500 ரூபாய் ரெண்டுமே கிடா குட்டி. வளர்ப்பு குட்டி தான். ஏதாவது பேசி இதை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். வாங்கணும்னா தான் நிறைய வந்துருக்குங்க. இதெல்லாம் வந்து செனாடான்னு தெரியல. வாங்கிருக்குதானா? 12,500 வந்து கேட்டு இருக்காங்களா? செனாடு தான். எவ்வளவு சொல்றீங்க இது? 13. இங்க வந்து இருக்க வேற கிடாங்க, இதுங்கெல்லாம் வளர்ப்பு கிடாங்க. இதெல்லாம் குட்டிங்க, பெரிய கிட்டாங்க, நிறைய வந்து இருக்குங்க. இப்போ வந்து பாருங்க பாருங்க, இதே மாதிரிதான் வந்து எல்லா வாரமுமே வந்து இருக்கும் இனிமேல். ஒரு 3 வாரமும் கொஞ்சம் இதா இருந்துச்சு, இனிமேல் வந்து இதே மாதிரிதான் கூட்டம் இருக்கும். இப்ப வெளியே தான் நின்று இருக்கும், ஒன்னும் அந்த சைடு போனாங்களே சரியான கூட்டமா இருக்கும். ஏன்னா வீடியோ எடுத்தா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே எடுக்கலாம். ஏன்னா வந்து அவ்வளவு பெரிய சந்தை. இதெல்லாம் சின்ன சின்ன குட்டிங்க. வளர்ப்புக்கு வேணாலும் எடுக்கலாம், கறிக்காக வேணும்னாலும் இந்த சைஸ் வந்து எடுத்து போகலாம். மேக்ஸிமம் வந்து கறிக்கு தான் எடுப்பாங்க. வளர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெரிய கிடையாது ஆகும். ₹10,000 சொல்றாரு சிந்த குட்டி. இதுங்களாம் வந்து பெரிய பெரிய கிட்டாங்க. இதெல்லாம் வந்து நிறைய இருக்குங்க. இதெல்லாம் சனாடான்னு தெரியல. ரெண்டுமே வா. ரெண்டும் வந்து செனாடு. செனாடு வந்து எடுக்கிறீங்கன்னா தாராளமா வந்து வரலாம். நிறைய வந்து வச்சிருப்பாங்க இந்த சந்தையில. எவ்வளவு சொல்றீங்க இது? வாங்கிட்டீங்களா? ரெண்டுமே வாங்கியிருக்கீங்க. எவ்வளவு ஆச்சு? ரெண்டும் 23,500. எத்தனை மாசம் ஆகுதுன்னாங்க? ரெண்டும் வாங்கியிருக்காங்க வளர்ப்புக்கு 23,500. விட்டுக்கலாம். இது எங்க கொல்லியில் கூட விட்டுக்கலாம். நிறைய வந்து கிடாங்கெல்லாம் இருக்கு இந்த சைடு. வளர் குட்டிங்க சிறந்தமா இருக்கு. இதுங்கெல்லாம் வந்து கறிக்கு ஆகக்கூடிய கிடாங்க. 15,000 சொல்றாங்க. கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளோதான். 15, 16, 13, 12 அந்த ரேஞ்சுங்க.
இதெல்லாம் வந்து வளரி புட்டிங்க தான் அங்க இருக்கு பாருங்க. இந்த ரேஞ்ச் எல்லாம் இருந்தீங்களா ஒரு 12-15 மணி வந்து போகுங்க. ரெண்டு கிடா வந்து நல்லா இருக்கு பாருங்க, வெள்ளை கலரு. ரெண்டுமே வந்து சேர்ந்த மாதிரி இருக்க ஆடுங்க, நிறைய பேர் வந்து விரும்பி வளர்ப்பாங்க. நம்ம வந்து வீட்டுக்கு கட்டி வச்சு அப்படியே வளர்த்துக்கலாம், நல்லா இருக்கு கிடா. ஃபார்ம் கேம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி கிட்ட வந்து வளர்ப்பாங்க. எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வெயிட்டும் ஏறும், நல்லா இருக்கும். பல்ல வச்சுச்சா? இல்லை. எவ்வளோ சொல்றீங்க? ரெண்டும் 21 கேட்டாங்களா? நீங்களா வளர்த்தாடா? நல்லா இருக்கு. 21 சொல்றாரு, நல்லா இருக்கு கிட்ட. இன்னும் பல்லு போட கிடையாது. பேசுனா எதாவது முன்ன கொடுத்துருவாங்க. 18-19 கேட்டு இருக்காங்க. சரி, 10 ரேஞ்சில் வந்து சொல்லுவாங்க கடைசியா. நிற்கும் 10,000 விற்க. நான் வந்து கறி இருக்கு. எல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க, ரெண்டும் நல்லா இருக்கு பாருங்க. ஓட்டம் ரெண்டு பொட்டையா? இது பொட்டா. கிடா குட்டி எவ்வளோ? கிடா குட்டி எவ்வளோ சொல்றீங்க? நாலரை பொட்டைக்குட்டி. நிறைய இருக்குங்க ஆடுங்க. நம்ம வந்து பார்த்ததே வந்து இவ்வளவுதான் பாத்துருக்கோம். இந்த சைட் எல்லாம் போனங்கெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமான ஆடுங்க இருக்கும். எடுத்தோம்னா கண்டிப்பா வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோஸ் எடுக்கலாம். ஏன்னா அந்த அவ்வளவு பெரிய மார்க்கெட்டு. ரேட்டுங்களாம் கேட்க ஆரம்பிச்சா நிறைய வந்து கேட்கலாம். நான் அவ்வளோ லென்த்தை போட்டால் கண்டிப்பாக அவ்வளோ பார்ப்பீங்களான்னு டவுட்டு. ஸோ அதனால் ஏதோ கொஞ்சம் கவர் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். நான் போகிறது பிரச்சனை கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ லென்த்துனாலும் எடுத்து போகிறது காட்டி எல்லாம் கிடா குட்டி தான். ஒரே சைஸில் இருக்கு பாருங்க. இதுங்கெல்லாம் இது வந்து குட்டி நல்லா இருக்கு. பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்பது பக்கம் சொல்றாங்க கிடா குட்டி. வளர்ப்புக்கும் எடுக்கலாம், நல்லா இருக்கு குட்டி. இந்த ஆட்டு தேவாத குட்டிய இன்னும் வளர் புட்டிங்கெல்லாம் வந்து போனீங்களா? அந்த சைடு வந்து நிறைய இருக்கும். இது வந்து பாருங்க ரெண்டும் நல்லா கிட்டா எப்படி இருக்குதுன்ட்டு. சின்ன குட்டி தான் இதெல்லாம். இழுத்து வளர்த்தோம்னா நல்லா பெரிய கிடா வளரும். எவ்வளோ சொல்லி? ரெண்டும் ரெண்டும் 27 நல்லா இருக்கு. இன்னும் பல்லெல்லாம் வச்சிருக்காது, வளர்க்கலாம்.
சரி ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து கிளம்ப போகிறோம். வர மாதிரிதான் வாங்க, ஏன்னா நிறைய வந்து கவர் பண்ணல. ஏன்னா அது நிறைய வந்து எடுக்க பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக பார்க்க மாட்டேங்க அவ்வளோ லென்த்து. ஸோ அதனால வந்து ரொம்ப லென்த்தை வந்து எடுக்கல. வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீக்லேருந்து வேணும் லென்த்தாக வந்து கவர் பண்ணுறேன். இந்த வாரம் கொஞ்சம் ரேட் ஹை தான். ரேட்டுக்கு வந்து பண்டிகை வரப்போகுது இல்லை, அதனால கொஞ்சம் ரேட் அதிகம் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் அடுத்த வாரம் கம்மியாகலாம். இந்த வாரம்லாம் ரேட்டுங்க. சொல்லுங்க.